ஆன்மீகத்தில் வந்து மெய்ப்பொருள் கண்டறிந்த ஞானிகளெல்லாம் என்ன சொல்கிறதுனா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு உணர்வு வந்த பிறகு தான் அது நிறைவு பெறுதுங்கிறாங்க. ரமணருக்கு ஒரு மாதிரி, மகரிஷி வேதாத்ரி மகரிஷிக்கு ஒரு மாதிரி, அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி ஒரு நிறைவு கொடுக்கறது. அப்படி இருக்கிறப்போ ஞானிகளுக்கே அந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்கிறப்போ, ஒரு சாதாரண பாமரன் நம்மெல்லாம், நம்மளும் நிறைய இயக்கங்களுக்கு போகிறோம், ஒரு நிறைவு நமக்கு ஃபீல் பண்ண முடிகிற அளவுக்கு வர்றப்ப தான் நம்ம அந்த பயணம் வந்து நிறைவு பெறும். அந்த வகையில் ஏற்கனவே நமக்கு வந்து ஒரு குருவாக இருந்த வேதாத்ரி மகரிஷியுடைய இதில் வந்ததால், அவங்களுடைய ஆசையால் நமக்கு இன்னும் கொஞ்சம் பாதை காட்டுற மாதிரி சில அமைப்புகள் வந்து ஒரு புதிய பரிமாணத்தை நோக்கி நம்மளை கொண்டு போகுது. ஸோ இதில் என்ன உண்மை இருக்குது, அவர் சொன்னதில் வந்து எதில் இந்த அளவுக்கு கோயின்சைட் ஆகுதுங்கிறத அனுபவபூர்வமாக உணர்றதுக்கு தான் இந்த முகாமுக்கு நான் வந்திருக்கேன். இனி மேற்கொண்டு இந்த முகாமில் கற்றுக் கொடுத்ததை என்னுடைய சொந்த வாழ்க்கையில் பயன்படுத்தி எந்தளவுக்கு அது வெற்றிகரமாக இருக்குங்கிறத நான் வந்து பரிசீலித்து பார்த்துட்டு நிறைவு பெற போகிறேன். வாழ்க்கை.